ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நலமுடன் வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து எதை பற்றி காட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது பணம், மலேசியாவில் இருக்கிற பணத்தை பற்றி காட்ட போகிறோம். ஊரில் வந்து நம்ம இந்தியாவில் வந்து பணத்துக்கு வந்து ரூபாய்ன்னு சொல்லுவாங்க, இந்தியன் ரூபாய் அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு நாட்டோட கரன்சிக்கும் வந்து ஒவ்வொரு பேர் இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு வந்து லண்டனில் வந்து அப்போ பவுண்ட்னு சொல்லுவாங்க, யூஎஸில் வந்து டாலர் சொல்லுவாங்க, இது துபாயில் வந்து திருகம்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி மலேசியாவில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து ரிங்கிட் மலேசியா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வெள்ளி, மலேசியா வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மலேசியாவில் வந்து எத்தனை விதமான வெள்ளி இருக்குதுன்னு அப்படியே உங்கள்கிட்ட காட்டுறேன். 6 நோட்ஸ் இருக்குது, பாருங்கள் நான் காட்டுறேன். 6 நோட்ஸ் இருக்குது, கை பத்தில் பிடிக்கிறதுக்கு பாருங்கள். 6 நோட்ஸ் இருக்குது. இதில் வந்து இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து 100 வெள்ளி, இதுதான் வந்து 100 வெள்ளி. இதுக்கு மேலே உள்ள நோட்டு இல்லை, அதாவது முன்னே வந்து 500 வெள்ளி இருந்தது, இப்போ அது வந்து இல்லை. ஸோ இப்போதைக்கு வந்து பெரிய கரன்சி என்னென்னா வந்து 100 வெள்ளி தான். ஸோ 100 வெள்ளி வந்து பிப்பல் கலரில் அந்த மாதிரி இருக்கும். இது நார்மல் நோட்ஸ் தான், இது வந்து பிளாஸ்டிக்லாம் கிடையாது, தண்ணிலாம் பட்டால் நனையும். பாருங்கள், நல்லா பாருங்கள், இது வந்து 100 வெள்ளி. அப்புறம் இங்கே ஒரு பிக்சர் இருக்கும், இவங்க யாரண்டா? மலேசியாவின் முதல் சுல்தான் துவான்கோ அப்துல் ரஹ்மான். சுல்தான்டா மலேசியாவில் வந்து கிங். எல்லா நோட்லேயுமே வந்து அவங்க பிக்சர் தான் இருக்கும். அப்புறம் மேலே வந்து 100 போட்டிருக்கு, அது பக்கத்தில் பாருங்கள் RM போட்டிருக்கோம், அதுதான் வந்து மலேசியா ரிங்கிட்டை குறிக்கிற அந்த குறி, RM ரிங்கிட் மலேசியா. கீழே வந்து ஃபுல் பேரில் எழுதியிருக்கு பாருங்கள், ரிங்கிட் மலேசியா அப்படின்ட்டு, அப்படின்னா மலேசியா வெள்ளி. அப்புறம் எங்கள் பக்கத்தில் ஒரு சிக்னேச்சர் இருக்கும், இது என்ன சிக்னேச்சர் அப்படின்னா மலேசியா சென்ட்ரல் பேங்க், அதோட வந்து அங்கே இருக்கிற கவர்னரோட சிக்னேச்சர். இது மலேசியா சென்ட்ரல் பேங்க் கேபனரோட சிக்னேச்சர், இது எல்லா நோட்லேயுமே இருக்கும் அது. அப்புறம் மேலே வந்து பேங்க் நகாரா மலேசியான்னு எழுதியிருக்கு. இதோட மீனிங்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படின்ட்டு. நார்மலாக என்ன போட்டிருக்கோம், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் மலேசியா, அதுதான் இதோட மீனிங்ஸு மல்லையில் எழுதியிருக்காங்க, பேங்க் நகாரா மலேசியா அப்படின்ட்டு. அப்புறம் இங்கே பக்கத்தில் வந்து ஒரு ஃப்ளவர் இருக்குது, நல்லா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஃப்ளவர் இருக்குது, இது என்ன ஃப்ளவர் அப்படின்டா வந்து இங்கே வந்து பூங்காராயான்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம தமிழில் சொல்லப்போனால் செம்பருத்தி பூ, மலேசியாவோட தேசிய பூ இதுதான் வந்து செம்பருத்தி பூ. ஸோ அதை நினைவாக வந்து இந்த பூவை வச்சுருக்கு, இந்த பூங்காராய பூவை வந்து இங்கே வச்சுருக்கு. அப்புறம் பின் சைடு பார்க்க போனால் பின் சைடில் வந்து இங்கே வந்து அரபிக்லையும் எழுதியிருக்கோம், இது வந்து ரிங்கிட் மலேசியாவை வந்து நம்ம இஸ்லாமிய நாடை கண்டு அதை வந்து அரபிக்கில் எழுதியிருக்காங்க இங்கே. அப்புறம் பின்னால் 100 வெள்ளி போட்டிருக்கு. அப்புறம் இது ஒரு மலை பாருங்கள், ஒரு மலை பிக்சர் தெரியுது உங்களுக்கு. இது எதை ஒட்டி போட்டிருக்காங்க அப்படின்னா வந்து மலேசியாவில் வந்து மொத்தம் 14 மாநிலம் இருக்குது, அதில் ஒரு மாநிலத்தில் வந்து இந்த பெரிய மலை ஒன்று இருக்குது, கொத்தா கினாபாலு அப்படிங்கிற ஒரு மலை. கொத்தா கினாபாலுவில் குணுங் கினாபாலு அப்படிங்கிற ஒரு மலை. ஸோ அந்த மலையை நினைவாக இங்கே போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த சின்னதாக ஒரு மான் தெரியும் பாருங்கள், நல்லா ஒரு மான் தெரியும். இது வந்து பேங்கு, அதாவது சென்ட்ரல் பேங்கோட சின்னம், இந்த மான் பேங்கோட சின்னம். ஸோ இவ்வளோ தான் வந்து 100 வெள்ளியில் இருக்கிற டீட்டெயிலு. அடுத்த நோட்ஸ் அவங்ககிட்ட காட்டுறேன். சில பேர் வந்து இந்த டீட்டெயிலாம் தெரிஞ்சுருக்குதும், மலேசியாவுக்கு வந்தவங்களாக இருந்தால் அந்த நோட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஸோ சில பேருக்கு வந்து தெரியாது, சில பேர் வந்து மலேசியா வர ஆசைப்படுறவங்க இல்லை வரணும்னு ஒரு பிளேனில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனாக இருக்கும். நோட்ஸு என்ன வேல்யூ எந்த மாதிரி இருக்கும் அப்படிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறலாம். ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ அடுத்தது வந்து 50 வெள்ளி நோட்டு, இதை பார்ப்போம். இது வந்து ஒரு ஏற்கனவே ஒரு துர்க்கிஸ் கலரில் இருக்கும், க்ரீன் கலர்னு கூட சொல்லலாம், பச்சை கலர்னு கூட சொல்லலாம். இது வந்து 50 வெள்ளி நோட்டு, அதே தான் இங்கே இருக்குது, RM 50. இது சுல்தான் பிக்சர், அதே தான் ரெங்கிட் மலேசியான்னு எழுதியிருக்கு. இங்கே 50 போட்டிருக்கோம், இங்கே கேபனரோட சிக்னேச்சர், அதே தேசிய பூவு. ஸோ இதெல்லாம் அதே மாதிரி தான், ஆனால் பின்னால் மட்டும் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும் அதில். இது வந்து பால்ம் ட்ரீ, அதாவது செம்பனை மரம். இப்போ மலேசியாவில் வந்து ஒரு செம்பனை மரம் இருக்கிற வளமிக்க ஒரு நாடு, இங்கே விவசாயம் வந்து செம்பனை மரம் ரொம்ப இருக்கிற ஒரு நாடு. ஸோ அதை நினைவாக வந்து செம்பனை மரம் இங்கே போட்டிருக்காங்க.
இதில் வந்து 50 வெள்ளி நோட்டில் வந்து இதுதான் வித்தியாசம். அடுத்த நோட்டை காட்டுறேன் இப்போ உங்களுக்கு. அடுத்தது வந்து 20 வெள்ளி பாருங்கள். இது வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும். இது வந்து 20 வெள்ளி. இதுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. அதே ஆரம் 20 போட்டிருக்கோம். சுல்தான் பிக்சர் கீழே ரங்கிட் மலேசியா வேவனர் சிக்னேச்சர். அதே பூ இங்கே இருக்கும், தேசிய பூ, செம்பருத்தி பூ. பின்னால் வந்து இதுக்கு வந்து ஆமை பிக்சர் போட்டு வச்சுருக்காங்க. ஏண்டா எங்கள் ஊரில், எங்கள் ஊர்னு சொல்கிறேன், இங்கே நம்ம இருக்கிற இந்த மலேசியாவில் வந்து சொன்னால் மொத்தம் 14 மாநிலம் இருக்குண்டு. அதில் ஒரு மாநிலத்தில், திரங்கானுங்கிற மாநிலத்தில் வந்து இந்த ஆமைகள் வந்து ரொம்ப வாழும் இடம். ஸோ அதை நினைவாக வந்து இந்த 20 வெள்ளியில் அதை போட்டிருக்காங்க. அங்கே போனால் வந்து அந்த ஆமைகள்லாம் பார்க்கலாம். பெரும்பாலும் சுற்றுப்பயணிகள் நிறைய அங்கே போவாங்க. ஆமை முட்டை இதெல்லாம் நிறைய கிடைக்கும். இது வந்து 20 வெள்ளி கதை. அடுத்தது வந்து நம்ம 10 வெள்ளி நோட்டை பார்ப்போம். 10 வெள்ளி நோட்டு வந்து ரெட்டு கலரில் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இதுவும் நார்மல் நோட்ஸ் தான். இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது. இதுலேயும் முன்னால் வந்து அதே இன்ஃபர்மேஷன் தான். சுல்தான் பிக்சர் ஆரம் 10, ரிங்கிட் மலேசியா, அப்புறம் பூங்காரை, அதாவது செம்பருத்தி பூ. ஸோ எல்லாம் அதே டீட்டெயில் தான். பின்னால் தான் இதுலேயும் வித்தியாசப்படும். என்ன அப்படின்னு சொன்னால், இது வந்து ரெப்ளசியா ஃப்ளவர் பூவு. இது வந்து நம்ம 14 மாநிலத்தில், கொத்தாக்கின பாலுங்கிற ஊரில் வந்து, மாநிலத்தில் வந்து இந்த பூ இருக்கும். அதாவது ஒரு பெரிய பூ இது. ஸோ அங்கே நிறைய, உலகத்திலேயே பெரிய பூ, வெறும் பெரிய பூவில் உலகத்திலேயே பெரிய பூ அந்த கொத்தாக்கின பாலில் தான் வந்து கிடைக்கும். ஸோ அதை நினைவாக வந்து அந்த ரெஃப்ளசியா ஃப்ளவரை வந்து இங்கே போட்டிருக்காங்க, அதை நினைவாக. அடுத்த நோட்டு வந்து நம்ம 5 வெள்ளி நோட்டை பார்க்க போகிறோம். பாருங்கள், இது வந்து 5 வெள்ளி நோட்டு. இது வந்து ஒரு க்ரீன் கலரில் இருக்கும், நல்ல பச்சை பசுமையான புல்லு மாதிரி உள்ள கலரில் இருக்கும். இது வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக் மாதிரி பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்கள், கண்ணாடி மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஈஸியாலாம் அப்படி கிளிக்கலாம் முடியாது. ஆனால் வந்து சீசரில் கத்திரிக்கோல ஒரு சின்ன வெட்டு விழுந்துட்டாலும் அதை கடை கடை கடன்னு அப்படியே ஈஸியாக கிளியர் அளவுக்கு உள்ள ரேஞ்சு இது. ஃபாஸ்ட்டாக கிழிஞ்சிரும், ஆனால் கையில் கிழிச்சா கிளியாது, அந்த மாதிரி இருக்கும். இது வந்து புதுசாக வந்தது. ஏற்கனவே உள்ள 5 வெள்ளி நோட்டு நான் ஏற்கனவே காட்டணுன்னா இந்த மாதிரி நோட்டுகளில் தான் இருக்கும். இப்போ புதுசாக வந்து 5 வெள்ளி நோட்டு இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ பழைய நோட்டெல்லாம் இப்போ இல்லை. 5 வெள்ளி நோட்டு எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி உள்ளது. இதுலேயும் வந்து முன்னால் உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாம் அதே தான். ஜஸ்ட்டு இங்கே போட்டிருக்கோம் 5 வெள்ளி அப்படிங்கிறது எல்லாம் ஒரே இன்ஃபர்மேஷன் தான். இதுக்கும் பின் சைடு தான் வித்தியாசப்படும். இது வந்து ஒரு பறவை. இந்த பறவைக்கு பேர் வந்து பூங்க அங்காங்கன்னு சொல்லுவாங்க. அதே கொத்தாக்கினா பாலு, நான் முன்ன சொன்னல கொத்தாக்கினா பாலு 14 மாநிலத்தில் ஒரு மாநிலம் அப்படின்ட்டு, அதே மாநிலத்தில் தான் வந்து இந்த பறவையும் நிறைய இருக்குது. பூங் அங்காங் அப்படின்ட்டு. இதுக்கு வந்து சுண்டலாம் வந்து அப்படியே நீட்டமாக இருக்கும். தமிழில் அதுக்கு எனக்கு பேர் தெரியல. ஸோ இந்த பறவைகள் வந்து இங்கே கிடைக்கிறத கண்டு, நிறைய இருக்கிறத கண்டு, வாழ்கிறத கண்டு, அதையும் நினைவாக வந்து 5 வெள்ளி நோட்டில் அதை போட்டிருக்காங்க. இதோட சரித்திரம் இந்த மாதிரி. நம்ம இப்போ அடுத்ததை பார்ப்போம். இப்போ அடுத்தது வந்து 1 வெள்ளி. இதுதான் வந்து 1 வெள்ளி. இந்த 1 வெள்ளி நோட்டோட கலர் வந்து ப்ளூ கலர் பாருங்கள், லீஸான ப்ளூ கலரு. ஸோ அதே இன்ஃபர்மேஷன் தான் ஸ்டீல் இருக்குது, டிஃப்ரெண்ட் இல்லை. ஆனால் இந்த 1 வெள்ளி வந்து சின்னதாக இருக்கும். அந்த 5 வெள்ளியை பாருங்கள், கொஞ்சம் நீட்டாக இருக்கும். 1 வெள்ளி அதோட சின்னதாக இருக்கும். அதே மாதிரி வந்து 10 வெள்ளி இந்த 5 வெள்ளியோட கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அப்புறம் அந்த 20 வெள்ளி வந்து 10 வெள்ளி அளவு தான். 50 வெள்ளி அகலத்தால் பெருசாக இருக்கும். 100 வெள்ளி கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இந்த 1 வெள்ளி தான் ஆக சின்ன நோட்டு. அது சைஸ்லேயும் சரி அகலத்துலேயும் சரி ஆக சின்னதாக இருக்கும். இதுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன்லாம் சேம் தான், எல்லா நோட்லேயும் இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான். இந்த தேசிய பூ வந்து எல்லா நோட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும். தேசிய பூவும் அதே சுல்தான் பிக்சர் இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. இதுக்கும் பின்னால் தான் வித்தியாசப்படும். என்ன வித்தியாசப்படுதுண்டா வந்து, இது வந்து ஒரு பெரிய பட்டம். இங்கே வந்து வாவ்னு சொல்லுவாங்க இதுக்கு பேரை. நம்ம ஊரில் வந்து இது பட்டம்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ஒரு வித்தியாசப்படும். இந்த பட்டம் வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இருக்காது, இது கொஞ்சம் வித்தியாசப்படும். இது 14 மாநிலத்தில் ஒரு மாநிலத்தில், அதாவது கிளந்தான் என் திரங்கானு ரெண்டு மாநிலம் இருக்குது. அந்த மாநிலத்தில் வந்து இது வந்து ட்ரெடிஷ்னல் பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலங்காலமாக ட்ரெடிஷ்னல் பிரகாரம் உள்ள இது அங்கே இருக்கும். ஸோ அது நினைவாக வந்து ஸ்பெஷலாக ஒரு நாள் கூட இருக்குது, ஹாரி வாவ் அப்படின்னு பட்டம் விடுற நாள் கூட. ஸோ அதன் நினைவாக வந்து இந்த பட்ட பிக்சரை இங்கே வச்சுருக்காங்க. இதை வந்து நம்ம 1 வெள்ளி கதை. அடுத்தது வந்து இங்கேயும் வந்து சில்லறைங்கள்லாம் இருக்குது.
நம்ம ஊரில் காயின்ஸ்லாம் இருக்கும்ல, அது மாதிரி இங்கேயும் காயின்ஸ்லாம் இருக்குது. பாருங்கள், 50 காசுலேயே வந்து 2 விதமாக இருக்குது. பாருங்கள், 50 காசுலேயே 2 விதமாக இருக்குது, 20 காசில் 2 விதமாக இருக்குது, அப்புறம் 10 காசு அண்ட் 5 காசு. இப்போ 50 காசில் என்ன 2 விதம் அப்படின்னு சொன்னால், இது வந்து பழைய காசு 50 காசு. இதுலையும் வந்து அந்த செம்பருத்தி பூ போட்டிருக்கோம் பாருங்கள், நல்லா தெரியும் நினைக்கிறேன். செம்பருத்தி பூ, அதாவது தேசிய பூ போட்டிருக்கோம். அப்புறம் இங்கே வந்து 50 சென்ட் போட்டிருக்கோம். இங்கே வந்து சில்லறையை வந்து சென்னு சொல்லுவாங்க. லீமா புளுசேன், டூவா புளுசேன் அப்படின்னா 50 காசு, 20 காசு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ரிங்கின்னு சொல்லுவாங்க நோட்டை, சில்லறையை வந்து சென்னுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சென்னில் வந்து அப்புறம் எத்தனாவது வருஷத்தில் இந்த காசு வெளியான வருஷம் போட்டிருக்கோம், அப்புறம் இங்கே 50 சென்ட் போட்டிருக்கோம். லீமா புளுசேன் அப்படின்னா 50 காசு, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் மலேசியா அப்படின்னு போட்டிருக்கோம் முன்னால். பின் சைடில் வந்து இது வந்து வாவ் அந்த பட்டத்தோட பிக்சரை பின்னால் போட்டிருக்கு. இது வந்து பழைய 50 காசு, இது வந்து புதிய 50 காசு. கோல்டு கலரில் வந்து விட்டுருக்காங்க பாருங்கள், அப்படியே தங்கம் மாதிரியே இருக்கும். கலர் தங்கம், ஒரிஜினல் தங்கம் கிடையாது. முன்ன வந்து 1 வெள்ளி காயினும் இருந்தது இந்த மாதிரி கோல்டு கலரில், இப்போ இல்லை. ஸோ இப்போ வந்து 50 காசும் 20 காசும், ஆனால் ரெண்டும் ஒரே சைஸில் வர இருக்கும். 50 காசும் 20 காசும் எப்போதுமே நாங்களாம் கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். 50 காசும் 20 காசுலேயும், 50 காசுலேயும் அதே டீட்டெயில் தான், புது கோல்டு கலரில். இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், இதுக்கு பின்னால் சும்மா ஒரு ஃப்ளவர் மாதிரி போட்டிருக்காங்க. இதில் வந்து பின்னால் இந்த சின்னமும் போடலை. இது வந்து கலர் மட்டும்தான் வித்தியாசம், இது நார்மல் கலரு, இது வந்து கோல்டு கலரு. இது சில்வரோ, இது சில்வர் தானே, இது சில்வரு, இது வந்து கோல்டு. இது 50 காசு. இப்போ 20 காசு பாருங்கள், இது வந்து பழைய 20 காசு, அதே மாதிரி தான் போட்டிருக்கோம். தேசிய பூவு, அப்புறம் எத்தனை காசு, எத்தனாவது வருஷத்தில் வெளியானது. இதுக்கும் வந்து இதில் போட்டிருக்கிற பிக்சர் வந்து பாருங்கள், இது ஒரு இசைக்கருவி. இது வந்து இங்கே சுல்தான், அதாவது மன்னர், மலேசியா வந்து மன்னர் ஆட்சின்னு இருக்கிறத கண்டு அவங்க விசேஷங்களில் யூஸ் பண்ணுற ஒரு இசைக்கருவி, அதை இங்கே போட்டிருக்காங்க அதை நினைவாக. இந்த புதிய தங்க காசு 20 காசில் வந்து ஒன்றுமில்லை, அதில் ஜஸ்ட் ஒரு ஃப்ளவரு. முன்னால் உள்ள இன்ஃபர்மேஷன்லாம் எல்லா காசுலையும் இருக்கிற இன்ஃபர்மேஷனு தான். அடுத்தது வந்து இது வந்து 10 காசு, 10 காசுலையும் அதே சேம் இன்ஃபர்மேஷனு தான். தேசிய பூ இருக்குது, அப்புறம் எத்தனை சென் அப்படிங்கிறது இருக்குது, எப்போ வெளியானதுங்கிறது இருக்குது. பின்னால் இதுக்கு ஒரு சின்னமும் போடலை, ஜஸ்ட் ஃப்ளவர் மாதிரி போட்டிருக்காங்க. இது வந்து 5 காசு, அதே சேம் இன்ஃபர்மேஷனு தான், பின்னாலையும் ஒன்றும் இல்லை. இவ்வளோ தான் வந்து நம்ம சென்னோட ஸ்டோரி. முன்ன வந்து 1 சென்ட்லாம் இருந்தது, இப்போ வந்து 1 சென்ட் இல்லை, ஆனால் டோட்டலி இல்லைன்னு சொல்ல முடியாது. அது வந்து அவ்வளோவா அப்போலேருந்து இப்போ வர வந்து யூசேஜ் வந்து கம்மி தான். இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனால், அங்கே வந்து அந்த 1 சென்ட் வந்து இந்த 29 காசு, 39 காசு அப்படின்னு லாஸ்ட்டில் முடிகிறதுல வந்து அவங்க தான் நமக்கு வந்து அந்த 1 சென்ட் வந்து பேலன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ மக்கள், நம்ம பாவிக்கிறவங்க வந்து 1 சென்ட் அவ்வளோவா பாவிக்க மாட்டாங்க. அந்த கொடுக்குற காசு தான் நம்ம வச்சுருக்கிறது, ஆனால் அது நம்ம வெளியே போயில கூட அதை எடுத்துகிட்டு போக மாட்டோம் யூஸ் பண்ணுறதுக்கு, அது அவ்வளோ யூசேஜ் இல்லை. இப்போ சுத்தமாக எங்கே பார்க்கவும் முடியலை, இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. ஸோ இதை வந்து நம்ம சில்லறை என் பணத்தோட இன்ஃபர்மேஷனுங்க. இப்போ வேல்யூ பார்க்க போனால், இது மலேசியா வெள்ளி 1 வெள்ளிக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து இன்றைய ரேட்டு பிரகாரம் ஒரு ஏறக்குறைய, ஏன்னா ரேட்டு வந்து வேல்யூ வந்து எப்போதும் டெய்லி மாறும். இப்போ இன்றைக்கி நான் சொல்கிற ரேட்டு வந்து மேபி நேற்று டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும், இல்லை நாளைக்கு டிஃப்ரெண்ட்டாக மாறும், அது வந்து ஷேர் மார்க்கெட்டை பொறுத்து. ஸோ இந்த 1 வெள்ளி ஏறக்குறைய இன்றைய ரேட் பிரகாரம் வந்து 17 ரூபா கிடைக்கும் இந்தியா ரூபாய்க்கு, அந்த அளவுக்கு தான் இதோட வேல்யூ. அப்புறம் வந்து இப்போ இந்த சில்லறையெல்லாம் எங்கே பாவிக்கலாம் அப்படின்னு சொன்னால் வந்து, இங்கேயும் வந்து நிறைய, அதாவது பப்ளிக் வாஷ்ரூம், பப்ளிக் டாய்லெட்டு அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அங்கெல்லாம் போகும்போது வந்து சில இடத்துங்கள வந்து 20 காசு, சில இடத்துல வந்து 30 காசு அந்த மாதிரி கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம அந்த மாதிரி சில்லறெல்லாம் வச்சுருந்தோம்னு சொன்னால், 20 காசு இல்லை இதோட 30 காசு அந்த மாதிரி நம்ம வாஷ்ரூம் டாய்லெட்டுக்கு போகும்போது கொடுக்கலாம். அப்புறம் பார்க்கிங் பண்ணும்போதும் சில்லறை சில இடத்துல தேவைப்படும். இப்போ சில இடத்துல தான் வந்து இந்த மாதிரி 1 வெள்ளி போடலாம், நோட் போடுற மாதிரியும் இருக்குது, இல்லாட்டா சில்லறை போடுறா இருந்தாலும் போடலாம், போடுற மாதிரியும் இருக்குது. சில பேர் சேஞ்ச் பண்ணி இதுக்காக வச்சுக்கிடுவாங்க, கார்லாம் வச்சுருக்கவங்க பார்க் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இதுக்கு இதை யூஸ் பண்ணலாம்.
அப்புறம் ஒரு வள்ளிக்கு வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட முடியுமா மலேசியாவில் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், நினைக்கலாம். முடியும். எப்படின்னு வந்து பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரிலாம் போய் சாப்பாடு வாங்க முடியாது. இது எப்படின்னா வந்து நாசிலமாக ஒரு பேக்கில் இருக்கும், அதுங்க வந்து புங்குஸ்னு சொல்லுவாங்க, சின்ன அளவில் அப்படி பேக் பண்ணியிருக்கோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஆல்ரெடி நம்ம போன வீடியோக்கில் போட்டிருக்கேன், நாசிலிமா பேக் பண்ணி எப்படிங்க இருக்கும் அப்படின்ட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டில். ஸோ நீங்கள் அந்த தெரியலன்னு சொன்னால் நீங்கள் அந்த வீடியோவில் போய் பார்த்துக்கிறலாம், நாசிலமா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து கடைங்க ரெஸ்டாரண்ட்டு நார்மலாக வந்து 1:30-2 கிடைக்கும். ஆனால் வந்து பசாமலம்னு ஒரு சந்தை இருக்குது, அதாவது வந்து நம்ம ஊரில் சந்தைன்னு சொல்லுவோம், இங்கே வந்து வந்து அது டே டைமில் இருக்காது, அது நைட்டில் இருக்கும். ஏறக்குறைய வந்து ஈவினிங் 4:00 ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 9-10 வரை இருக்கும். அதை வந்து நைட் மார்க்கெட், அதாவது பசார் மலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து அந்த சின்ன பொங்கசுன்னு அசலமாக இருக்கும், அதுவும் சில இடத்துல தான் இருக்கும், எல்லா இடத்துலையும் இல்லை. அதுதான் வந்து ஆரம்பம் தொட்டு உள்ள ஒரு நாசிலிமா, பழமை வாய்ந்தது. ஒரு கொஞ்சோன்னு சோறு, கொஞ்சோன்னு கிரேவி. இப்போ நம்ம 2 வாங்குகிற நாசிலிமாவோட அந்த நாசிலிமாவில் உள்ள டேஸ்ட்டு எதுலேயுமே வராது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த பேக்கு அந்த பொங்குஸ் வாங்குறதுக்கு 1 போதும், சில இடத்துல 1 ஸ்டீல் தான் விற்கிறாங்க. ஸோ 1 வாங்கலாம், அது இதோட வேல்யூ. ஸ்டீல் சாப்பாடு வாங்கலாம் 1. ஓகே, இந்த 1 வேறு இதுக்கு வந்து நிறைய சொல்லிக்கிட்டே போனால் அதுக்கு வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 1 வேறு என்ன வாங்கலாம்னு சொன்னால், காலையில் நம்ம பசி ஆடுறதுக்கு நான் சொன்னது மாதிரி அந்த நாசிலிமா வாங்கலாம். அப்புறம் பலகாரமும் வாங்கலாம், 3 பலகாரம் வந்து 1 வரும். சில இடத்துல வந்து 2 கொடுப்பாங்க, இப்போ இறக்குற கறிப்பாப்பு இந்த மாதிரிலாம் வந்து 2 1. ஸோ காலை பசி ஆடுறதுக்கு 1 ஓகே, இனாஃப் ஆகும், வாங்கிடலாம். இப்போ லஞ்சுக்கு வந்து நம்ம 5 தாராளமாக நல்லா 5 கோழி வச்சு சாப்பாடு வாங்கிடலாம். 5. இப்போ நம்ம கொஞ்சம் ஆடம்பரமாக ஒரு தண்ணியும் ஒரு சாப்பாடும் கோழி வச்சு வாங்குறதா இருந்தால் ஏறக்குறைய ஒரு 7.5-8-10 வாங்கிடலாம். ஸோ 1 to 10 சாப்பாடு நல்லா தாராளமாக சாப்பிடலாம். அடுத்தது வந்து இந்த சில்லறையில் வந்து வெல்டிங் மிஷினுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது வந்து இங்கே சூப்பர் மார்க்கெட்டு இல்லை எங்கேயும் ஒரு சைடு ரோட் சைடுங்களில் வந்து பெட்டி பெட்டியாக அதுகளுக்கு தண்ணி ட்ரிங்க்ஸுங்க இருக்கும், ஜூஸு அப்புறம் கார்போனேட் ட்ரிங்க்ஸு அந்த மாதிரிலாம், அதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி சில்லறை தான் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி நம்ம உள்ளுக்கு அந்த மிஷினை போட்டு தண்ணி எடுக்கணும். சில இதில் வந்து இந்த 1 யூஸ் பண்ணலாம், சில இதில் வந்து நோட் எடுக்காது, ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சில்லறை மட்டும்தான் போடணும். ஸோ அந்த அப்போ வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறலாம். அடுத்தது வந்து இந்த பாருங்கள் இந்த பன்னு, இந்த பன்னு வந்து ஏறக்குறைய 70 இருந்துருக்கு, 70, 80, 90 இருந்து. ஸோ நம்ம இந்த 70 வச்சு ஒரு ஏறக்குறைய ஒரு 80 சொல்லலாம், ஒரு 80 வச்சு இந்த ஒரு பன்னு வாங்கிடலாம். ஸோ இதோட வேல்யூ நம்ம மலேசியா வெள்ளியோட சில்லறையோட வேல்யூ இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொல்ல முடியாது. சில இடங்களில் இப்போ நம்ம தலைநகரத்தெல்லாம் இருக்கிறோம், சில பொருட்கள் வந்து எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். இருந்தாலும் கூட வந்து நம்ம 1 ஸ்டீல் மதிப்புங்கிறது குறையலை, மதிப்பு இருக்குது. இப்போ நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கணும் அப்படின்னு நம்ம ஒரு மாலுக்கு போனோம்னு சொன்னால், ஒரு பெரிய மாலுக்கு போனால் ஏறக்குறைய வந்து 70 வரலாம், 50+20 70. இப்போ ஒரு சாதாரண ஒரு கடை மாதிரி உள்ள இடத்துல நம்ம வந்து ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கணும், ஒரு பிளவுஸு வாங்கணும், ஒரு ஸ்கர்ட்டு வாங்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து ஏறக்குறைய ஒரு 50 போதும், வாங்கிடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு தடவை நம்ம வெளியே ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னு சொன்னால், அது அவங்க கையை பொறுத்து அவங்க எப்படி ஷாப்பிங் பண்ணுறாங்க, நிறைய ஜாமான் வாங்குறாங்களா கம்மியாக வாங்குறாங்களா அப்படின்ட்டு. ஆனால் ஏறக்குறைய ஒரு வாரத்துக்கு உள்ள நம்ம சமையல் ஜாமான் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் ஏறக்குறைய 100 போதும் கொண்டுக்கிட்டு போகிறது. ஆனால் அது நீங்கள் வாங்குறத பொறுத்து இருக்குது, பெரிய பெரிய ஃபிஷ்ஷு, பெரிய பெரிய கோழி. இப்போ ஒரு கோழியோட விலை வந்து ஒரு ஹோல் கோழி வாங்கிறது வந்து ஹைப்பர் மார்க்கெட்டில் 10 வாங்கிடலாம் ஒரு கோழி. இப்போ நிறைய நீங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக வாங்கணும்னா 100 பத்தாது ஒரு வாரத்துக்கு. ரொம்ப கம்மியாக அட்ஜஸ்ட் பண்ணி அதை சுருக்கி இதை சுருக்கி வாங்கலாம்னு சொன்னால் 100 ஒரு வாரத்துக்கு போதும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மலேசியா வெள்ளியோட வேல்யூ, இந்த மாதிரி தான் வேல்யூ இருக்குது. ஸோ ஊருக்குள்ள வேலையும் இங்கே உள்ள ரிங்கிட்டுக்குள்ள வேலையும் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க பார்க்க போனால். ஸோ தெரியாதவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்குறேன். வந்தவங்களுக்கு தெரியும், வராதவங்க இல்லை இனிமேல் வரலாம்னு பிளான் இருக்கிறவங்க, இல்லை டூர் வரலாம்னு பிளான் போட்டிருக்கிறவங்க. ஸோ எந்த
எவ்வளவு காசு மாற்றிட்டு போகலாம், அந்த ஒரு வெள்ளிக்கு என்ன மதிப்புன்னு தெரியாது சில பேருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனாக இருக்கும், ஒரு வெள்ளின்னா இந்தியாவுக்கு ஏறக்குறைய ஒரு 17 ரூபாய் இன்றைய கணக்கு பிரகாரம். ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும்னு நினச்சேன், கொடுத்துட்டேன். இவ்வளவுதான். அப்புறம் நம்ம சேனலை வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, நம்ம வீடியோ நம்ம சேனலை எல்லாரும் பார்த்து அவங்களும் பயன்பெறட்டும். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைய வீடியோ. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை அன்புடன் உங்கள் ரோசிட்டான். பாய் பாய்.